அமெரி பார்க்க போகிறது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா நிதி உதவியாக மத்திய அரசாங்கம் வழங்குறாங்க. ஸோ இந்த நிதி உதவியை யாரெல்லாம் பெறலாம், இந்த நிதி உதவி பெறுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஊரில் இந்த ஸ்கீம் மூலயமா, இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி மூலயமா யாரெல்லாம் இந்த திட்டத்து மூலயமா பயன்பெற்றிருக்காங்க அவங்களுடைய லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். உங்கள் ஊரில் யாரெல்லாம் இது மூலயமா பணம் பெற்றிருக்காங்கன்ற லிஸ்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் அடுத்த மட்டும் ஊரில் விட்டுட்டு அவங்களுடைய குடிபெயர்ந்திருப்பாங்க வேறு ஊருக்கு வேலைக்காக போயிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டீட்டெயிலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய வில்லேஜில் இருக்கிறவங்களும் செக் பண்ணலாம், அதேமாதிரி அர்பன் நகரத்தில் இருக்கிறவங்களும் செக் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்க்குறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலெலாம் சப்ளை பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட்டில் சப்ளை பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வருவீங்க. இதுதான் பிஎம் கிசான் சம்மன் நிதிக்கான வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். இந்த விவசாயிகளுக்கு 6000 ரூபா நிதி தராங்க, அந்த நிதிக்கான அப்ளிகேஷன் இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது நகரத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக பயன்பெற்றிருக்காங்களா இல்லையா அவங்களோட லிஸ்ட்டை இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இது 1.5 இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ராப் பண்ணுவாங்க, எல்ஐஜி டிக்ஷனரின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அர்பன் கீழே பார்த்தீங்கனாக்கா நிறைய ஸ்டேட் நேம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கான சிட்டி எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இப்போ தேடணும் தமிழ்நாடு இருக்கா இல்லையான்ட்டு இதில். ஸோ அதனால் ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா கேரளா, குஜராத் அதெல்லாம் இருக்குது. சரி, மூணாவது ஆப்ஷனில் பார்ப்போம். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் தேடணும். ஸோ இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பாண்டிச்சேரிலாம் இருக்குது இல்லை. ஸோ நாலாவது ஆப்ஷனில் பார்க்கலாம். ஸோ நாலாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஊரெலாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடுன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா 33 போட்டிருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 32 டிஸ்ட்ரிக்டோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த 32ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ எவ்வளோ இருக்குது போட்டிருப்பாங்க. 610 பேர் பண்ணியிருக்காங்க, இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டவுன் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா டவுனோட கவுண்ட் எத்தனை டவுன் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அரியலூர் பார்த்தீங்கன்னாக்கா 4 டவுன் இருக்குது. சென்னை பார்த்தீங்கன்னா 1 டவுன் இருக்குது. கோயம்புத்தூர் 44, கடலூர் பார்த்தீங்கன்னாக்கா 22. ஸோ அந்த மாதிரி டவுன் கவுண்ட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைனாக்கா கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலூர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இந்த 22 ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஊர் டவுன்லாம் இருக்கோ அந்த டவுன் எல்லாமே இதில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் எங்கள் ஊர் பேரை என்டர் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா டவுனு, இந்த டவுனில் பார்த்தீங்கன்னாக்கா யார் என்னென்ன வார்டு எந்தெந்த வார்டில் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸு இருக்குது பார்த்துங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுக்கணுனாக்கா மொபைல் மூலிமா பண்ணால் ஆகாது, உங்களுடைய சிஸ்டம் மூலிமா பண்ணிங்கனாக்கா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 1வது வார்டு, 10வது வார்டு, 12வது வார்டு இந்த மாதிரி நிறைய வார்டில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸை இது மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வில்லேஜில் இருக்கிறவங்க. வில்லேஜில் இருக்கிறவங்க எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இந்த வெப்சைட்டில் போயிட்டு மேலே ஃபார்மர் கார்னர் சொல்லிட்டு ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஸோ அதை கிளிக் பண்ணவுடனே கீழே 4வதாக ஒரு ஆப்ஷனு பெனிஃபிஷரி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அதை கிளிக் பண்ணவுடனே நெக்ஸ்ட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னாக்கா பெனிஃபிஷரி லிஸ்ட் அண்டர் பிஎம் கிசான் சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, சப் டிஸ்ட்ரிக்கு எல்லாம் என்டர் பண்ணி உங்கள் ஊர் பேரெலாம் என்டர் பண்ணி நம்ம டேட்டாவை எடுக்கலாம். ஸோ இப்போது ஸ்டேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டேட் என்னன்ற தமிழ்நாடுன்ற செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக், டிஸ்ட்ரிக்ன்ற ஆப்ஷனில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது சப் டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கா. ஸோ உங்களுடைய தாலுக்கா என்னன்றதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துங்க. அடுத்தது உங்களுடைய பிளாக், பிளாக்னால் ஒன்றும் இல்லை. ஸோ தாலுக்கா கூட கொடுத்துக்கலாம்.
இல்லைனா உங்கள் ஊரில் பெரிய ஒரு ஏரியா நகரம் அந்த மாதிரி இருந்தால் கூட கொடுக்கலாம். ஸோ உங்கள் ஏரியாவில் என்ன இருக்குன்னு பார்த்து பேர் எதாக இருந்துச்சா கொடுத்துங்க. ஸோ என்னுடைய தாலுக்காவே நான் கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வில்லேஜ், உங்கள் ஊரோட பேர், உங்களோட ஊரோட பெயர் பார்த்து இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே பண்ணப்புறமா ரைட் சைடில் கெட் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த க்ரீன் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ரிப்போர்ட், உங்கள் ஊரில் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் பயன்பெற்று வந்துட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட நேம்லாம் போட்டிருக்கீங்க இதில். ஸோ ஒரு சில பேர் நேம் இல்லை, அவங்களாம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய நேம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயன்பெற்று வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணுன்ற எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7 சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 307 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா 338 பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஊரில் பயன்பெற்று வராங்க பார்த்தீங்கன்னாக்கா 338 பேர் பயன்பெற்று வராங்கன்னு சொல்லிட்டு இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, இது ஒரு முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் இன்னும் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரிப்போர்ட் சொல்லிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மெயின் பேஜில் இருக்கும் ரிப்போர்ட் சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பெனிஃபிஷியரி லிஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் வைஸ் இன்ஸ்டால்மெண்ட் வைஸ் லிஸ்டட் ஆஃப் பெனிஃபிஷியரி கவுண்ட் சம்பனி ரிப்போர்ட் அப்படின்னாக்கா மாவட்ட வாரியா, அதாவது ஸ்டேட் வாரியா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோட லிஸ்ட்டு, அமௌண்ட்டு பெற்றவங்களோட லிஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன ஊரில் எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த கிசான் சம்மன் நிதி மூலிமா எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டு எத்தனை டைம் கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அரியலூர் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியரி எத்தனை பேர் பயன்பெற்றிருக்காங்கன்றிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இன்னும் கொடுக்கல, மூணு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஏரியாவோட இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் பயன்பெற்றிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் யாரெல்லாம் இந்த ஸ்கீம் மூலிமா பயன்பெற்று வராங்கன்ற டீட்டெயில்ஸை நீங்கள் இது மூலிமா செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க உங்களோட 4 மாதம் வாங்கியிருப்பாங்க, 3 மாதம் வாங்கியிருப்பாங்க இன்சென்டிவ். ஸோ அதனால் அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.